இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களில் காணிக்கைகளாக வந்த தங்க நகைகளை உருக்கும் திட்டம் இருப்பதாக தமிழக இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு கடந்த சில தினங்களுக்கு முன் கூறியிருந்தார். இதனை உடனே கைவிட வேண்டும் என வலியுறுத்தி இந்து முன்னணியினர் கோணியம்மன் கோவிலில் அம்மனிடம் முறையிட்டு மனு வைத்து பூஜை செய்தனர். அதனைத் தொடர்ந்து கோவில் அருகில் அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு கோவில் நகைகளை திருடுவது போன்று சித்தரித்து போராட்டம் நடத்தினர். மேலும் இந்த திட்டத்திற்கு கண்டனம் தெரிவித்தும் அமைச்சர் சேகர்பாபுவுக்கும் எதிராக முழக்கங்கள் எழுப்பினர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம், நகைகளை உருக்குவதற்கு தமிழக அரசு எந்த அதிகாரமும் இல்லை எனவும், தமிழகத்தில் பல்வேறு கோவில் நிலங்கள் காணாமல் போயுள்ளதாகவும், அதனை மீட்க ஆர்வம் காட்டாமல் இதுபோன்ற நடவடிக்கைகளில் தமிழக அரசு வீணாக நேரம் செலவழிக்கிறது என தெரிவித்தார். மேலும் இந்த தங்க நகை உருக்கும் திட்டத்தின் மூலம் ஊழல் நடைபெற வாய்ப்புள்ளதாக கூறிய அவர், பக்தர்கள் காணிக்கையாக செலுத்திய நகைகள் அந்தந்த கோவில்களுக்கு தான் பயன்படுத்த வேண்டும் என தெரிவித்தார். அது இல்லாமல் நோக்கத்துக்காக அங்கே காணிக்கை செலுத்தியிருக்கிறார்களோ, எந்த கோயிலில் வேண்டி அந்த வேண்டுதல் நடந்த பிறகு அந்த கோவிலுக்கு செய்கிறார்களோ, அந்த நகைகள் அந்த கோயிலுக்கு பயன்பட வேண்டும். அதை விட்டு விட்டு இதை எடுத்து உருக்கிறதுனா அப்படின்னா, இவங்க ஏதோ 77 உருக்கணும் அப்படி சொல்கிறாங்க. அப்படின்னா அது எவ்வளோ உருக்கியிருந்தாங்க, எந்த கோயிலினுடைய நகை அப்படி உருக்கி டெபாசிட்டுக்கு என்ன வட்டி வந்திருக்குது, இந்த கணக்கெல்லாம் இவங்க சொல்லணும். ஏன்னா இதெல்லாம் பெரிய ஊழல். உதாரணத்துக்கு சர்க்காரியா கமிஷன் ஒன்று அமைச்சாங்க, திமுக அரசாங்கம் ஊழல் செஞ்சது, அதை கண்டுபிடிக்க ஒன்று ஒரு கமிஷன் வச்சுருந்தாங்க. அந்த விசாரணையில் லட்சக்கணக்கான மூட்டை சர்க்கரையை காணோம் எங்கே போச்சு அப்படி வந்து கேட்கும்போது, சர்க்கரையெல்லாம் எறும்பு சாப்பிட்ருச்சு, சரி அந்த சர்க்கரை சாக்கில் இருந்திருக்குமே, அந்த சாக்கில் என்னாச்சு, எல்லாம் கரையான் சாப்பிட்ருச்சு, இப்படி வந்து ஒரு சொல்லியிருக்காங்க அந்த விசாரணை அதிகாரி. அந்த சர்க்காரியா இது நவீன முறையில் ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லி அதை சொல்லியிருந்தார் முடிவில். அது மாதிரி இந்த தக்க கட்டியெல்லாம் நவீன முறையில் அது எப்படி சாப்பிடும் என்ன சாப்பிடுன்னு நம்மளுக்கு தெரியல, அதனால் இது உருக்கக்கூடாது அப்படின்னு ஹிந்து மணி தொடர்ந்து இந்த பாதயாத்திரை நடத்திட்டு இருக்காங்க. சமீபத்தில் பங்களாதேஷில் ஒரு பெரிய கலவரம், இந்துக்களினுடைய கோயிலை அடித்து உருக்குகின்றார்கள், 10 மேற்பட்ட இந்துக்கள் இறந்துருக்காங்க, இன்னும் அங்கே கலவரம் நடந்துகிட்ருக்குது. 12-20 மாவட்டத்துக்கு பக்கமாக பெரிய கலவரங்கள் அங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. ஆப்கானிஸ்தானில் தாலிபான்களை பாராட்டி இங்கேருந்து குரல் கொடுக்குறாங்க. பங்களாதேஷ் இந்துக்கள் பாதிக்கிறதுக்கு எந்த அரசியல் கட்சியும் யாரும் வந்து குரல் கொடுக்கவில்லை. இதை மத்திய சர்க்கார் உடனடியாக அந்த பங்களாதேஷை கண்டிக்க வேண்டும். ஏன்னா இந்த பங்களாதேஷ் சேர்ந்த முஸ்லீம்கள் தொடர்ந்து அப்படி தான் செய்கிறாங்க. மேற்கு வங்காளத்தில் தேர்தல் முடிஞ்சதுமே அங்கே ஹிந்துக்களை எல்லாம் தாக்குனாங்க. இங்கேயும் கூட கோயம்புத்தூர், திருப்பூர் இந்த பகுதியெல்லாம் நிறையா ஊடுருவி இருக்காங்க. இவங்க ஏதாவது ஒரு நாளைக்கு ஒரு பெரிய கலவரத்தை உருவாகிறதுக்கான முயற்சி நடக்கும். அவங்க கூட சேர்ந்து நக்சலைட்டு இந்த மாதிரியான ஒரு அணி சேர்ந்து ஒரு பெரிய கலவரத்தை உருவாக்கான ஒரு முயற்சி நடக்கும். அதனால் இந்த அரசாங்கம் வந்து இந்து அரசாங்கம், இந்த அரசாங்கத்தை மக்கள் வெறுக்கின்றார்கள். அதனால் இந்த அரசாங்கம் மாற்றி கொள்ளலைன்னா வருகின்ற இதில் பெரிய விளைவை உருவாக்குன்னு சொல்கிறேன். என்ன கேட்டீங்க? இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.